ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி எங்க வீட்ல நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? எங்க வீட்ல ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்காரு, அவர் பேர் வந்து ராகவ். சோ குட்டி கிருஷ்ணரோட எப்படி இன்னைக்கு நாங்க எங்க வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோங்கிற ஃபுல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம்னு பார்க்கணுன்னா எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்கே. சுமிக்ஷா வந்து இப்போ க்ரௌன் பண்ணிட்டு இருக்கா. க்ரௌன் வந்து சார்ட் பேப்பரில் க்ரௌன் மாதிரி கட் பண்ணி அதை வந்து டிசைன் பண்ணி எப்படி க்ரௌனாக பண்ணுறாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து க்ரௌனுக்கான டிசைனை வந்து ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான க்ரௌன் டிசைன் கிடச்சிரும். ஸோ அதில் வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஸ்கெட்ச் பென்சில் வச்சு நமக்கு பிடிச்ச டிசைனை அதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பண்ணி முடிச்சாச்சு, கலர் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி இப்போ வங்கியும் பண்ணியாச்சு, இதுக்கும் கலர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து சார்ட் பேப்பர்ல வந்து பண்ண ஒரு க்ரௌன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தினால ராகவுக்கு கிருஷ்ணன் வேஷம் போறதுனால க்ரௌன் எங்கிட்ட இல்லை. ஸோ நாங்க வந்து சார்ட் பேப்பர் வச்சு க்ரௌன் பண்ணோம். இதெல்லாம் வந்து ஸ்கெட்ச் பென்ஸ் வச்சு ட்ரா டிசைன்லாம் பண்ணி இந்த த்ரெட்டும் பண்ணியாச்சு. அப்புறம் இது வந்து வங்கி, ரெண்டு கைக்கும் ரெண்டு வங்கி பண்ணேன். இதுவுமே அதே மாதிரி சார்ட் பேப்பர் வச்சு, கலர் பென்சில் வச்சு பண்ண, த்ரெட் வச்சு பண்ணியாச்சு. அப்புறம் இதுதான் வந்து மெயின் ஃப்ளூட். ஃப்ளூட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி எல்லா ரவுண்ட்ஸ்லாம் போட்டுட்டு, இது பீடே கிடையாது பட் வந்து இது இமிட்டேட் பண்ணுறங்கிறதுனால நான் ஒரு பேப்பரையே டேப் வச்சு சுற்றி எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ எல்லா ஜுவல்லரி செட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து ராகுக்கு போட்டு தான் பார்க்கணும். ஸோ கிருஷ்ணர் வந்து இப்ப சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்போ வேஸ்ட் கட்டிட்டு மத்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நான் முகத்துக்கு லைட்டா மேக்கப் போட்டுக்கோன்னு சொன்னேன், பட் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டான். இப்போ வந்து நான் நாம போட்டுட்டு இருக்கேன். நாம வந்து எதுல போடுறேன்னு பாத்தீங்கன்னா ஹேர் பின்ல போட்டுட்டு இருக்கேன். நம்ம வந்து இப்போ கிருஷ்ணரோட பாதம் வைக்கலாம். சரியா, பாதத்துக்கு அரிசி மாவுல தான் எப்பவும் பண்ணுவாங்க. ஸோ அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். கலந்ததுக்கு அப்புறம் எப்படி வைக்கிறதுன்னு, இது கூட கொஞ்சம் கெட்டியா இருக்கு, இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி ஊற்றுவோம். ஓகே, இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து கிருஷ்ணரோட பாதம் வைக்கலாம். பாதம் வந்து எப்படி வைக்கணும்னா ரொம்ப சிம்பிள். நம்ம கையோட கீழ்பகுதி இங்கே இருக்கு இல்லையா, அந்த இடத்த அரிசி மாவில் இப்படி லைட்டாக டச் பண்ணி அதை அப்படியே இப்படி கீழே வச்சோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்துடும். அந்த ஷேப் வந்ததுக்கு அப்புறம் லைட்டாக நம்ம தொட்டு அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க விரல் வச்சுக்கலாம். 5 விரல் இருக்கு இல்லையா, குட்டி குட்டியா. குட்டி கிருஷ்ணர் வராரு வீட்டுக்கு. சோ குட்டி குட்டியா 5 விரல். இது வந்து ரைட் லெக். அதே மாதிரி லெஃப்ட்க்கு வைக்கணும்னா லெஃப்ட் கையில ஸ்டெப் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இது ஃபில் பண்ணிக்கலாம். Thank you.
பொண்ணும் பாதம் வைக்கிறேன்னு ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா ரொம்ப சூப்பரா நல்ல பாதம் ஷேப் நல்லா வந்திருந்தது. ஈஸியா இருக்குல்ல சுமி? ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து நானே பண்றேன்னு கேட்டா நல்ல. இப்போ நான் கொஞ்சம் தான் போட்டேன், இப்போ மத்த கால எல்லாம் இப்போ சுமிக்ஷா தான் போட்டுட்டு இருக்கா. பாத்து போடு. ஸோ இப்போ பாதம் ஃபுல்லாக வச்சாச்சு. பாதம் வச்சுட்டு அதில் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு நல்லா அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரை கூப்பிடலாம். எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் வந்துட்டு இருக்காரு. நான் வந்து இன்னைக்கு பூஜைக்காக கேசரியும் வடையும் பண்ணியிருக்கேன், பருப்பு வடையும். ஸோ அதை தான் நான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கேசரி செஞ்சாச்சு, கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வடை போட்டுட்ருக்கேன், பருப்பு வடை. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து கேசரியும் பருப்பு வடையும். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இப்போ வாங்க சாமி கும்பிடலாம். விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். வாழ்க வையாம், வாழ்க வல்லுநர். நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு வந்தோம். ஸோ இப்போ அதுக்காக தான் ராகவ் ரெடி ஆகிட்டு இருக்கா. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸஸ்லாம் கொடுத்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இங்க என்னாச்சுன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டி கையில கொஞ்சம் காயம் இருந்தது. அது பாப்பாவோட ட்ரெஸ்ல பட்டு அவனுக்கு கொஞ்சம் வலிச்சிடுச்சு. விட்டு விட்டு ஒண்ணும் போடாத. பார்க் பார்த்துட்டு பக்கத்துலயே ஒரு ஸ்ட்ரீம் இருந்தது, அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். பார்த்து கவனமா கை பிடிச்சுக்கோ.
இல்ல சூடா இருக்கும் கிருஷ்ணா ராதையை கூட்டிட்டு போடா தள்ளி விட்டுறாத ராதையை கவனமா பாத்துக்கோ கூட்டிட்டு போ நாங்கள் தண்ணியில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பாய் பாய்